கல்கியின் அடி தாங்க முடியாமல் சொல்ற சொல்ற என்று பதறிய வர்ஷா மேலும் பேச ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தைங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சும்மா வர வைக்கணும்னு அப்படி மெசேஜ் பண்ண என்று அழுது கொண்டே கூறினாள். அதை கேட்ட கல்கிக்கு வாழ்வே இருண்டது போல ஆனது. எரிச்சலுடன் வர்ஷாவை பார்த்து, ஏன் இப்படி பண்ற? என் வாழ்க்கை பூராவும் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணுமா? என்ன வருத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று தழுதழுத்த குரலில் கேட்கிறாள் கல்கி. தான் ஏமாந்து விட்டோம், இனி இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணி அங்கிருந்து வெளியேறினாள் கல்கி. பார் என்ட்ரன்ஸில் தன் அசிஸ்டன்ட்டுடன் நின்று கொண்டிருக்கிறான் விஜய். கல்லு மாதிரி இருந்த கல்கி அப்படி உள்ள நடந்துட்டது என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது தன்னிடம் உள்ள நியாயத்தை சொல்ல விரும்பிய கல்கி அவன் அருகில் வந்து பேச ஆரம்பிக்க அவளையே அறியாமல் கொட்டாவியுடன் ஆரம்பிக்கிறாள். அருகில் இருந்த அசிஸ்டன்ட், என்ன ஒரு அரகன்ஸ் என்று மைண்ட் வாய்ஸில் நினைத்துக் கொள்கிறான். அப்போது கல்கி, உங்க பார்ல அப்படி நடந்துட்டதுக்கு சாரி மிஸ்டர் விஜய், நான் வயலண்டான பொண்ணு கிடையாது. This is first time. Sorry once again. என்றாள் சோகமாக. என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியானான் விஜய். அதற்கு மேல் எந்த பதிலும் வராததால் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் கல்கி. இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குது, நம்மள பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கா. கண்டபடி சண்டை போட்டுட்டு வயலண்ட் இல்லன்னு சொல்றா. ஏற்கனவே அபினவ் மூலமா உங்களை நெருங்க ட்ரை பண்றா, கேர்ஃபுல்லா இருங்க என்று விஜயிடம் கூறினான் அசிஸ்டன்ட். அதற்கு விஜய், வாய மூடு என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான். மறுபுறம் ஹோட்டலின் காஃபி ஷாப்பில் தன்னுடைய கேம் மேட்டை சந்திக்க ரக்ஷிதா கௌபாய் ஹேட் மற்றும் பிளாக் ஷூவுடன் சென்று கொண்டிருக்கிறாள். கௌஷிக் ஒரு அழகான பெண்ணை சந்திக்க போவதாக எண்ணி எக்ஸைட்மெண்ட்டுடன் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய லீடர் இன்னும் வராததால் பல மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். உடனே ஆர்கிவிடமிருந்து கால் வருகின்றது. நீ எங்க இருக்க கௌஸ், டேபிள் நம்பர் என்ன என்று கேட்க, டேபிள் நம்பர் 28 என்றான் கௌஷிக். ரக்ஷிதா டேபிள் அருகே வந்தவுடன், எங்க இருக்க ஆர்கே என்று கேட்க, அவள் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு கௌஸ் என்றாள். குனிந்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாள் விளையாடியது தன் அண்ணன் மகன் அபினவ் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறான். உடனே லீடர் என்று கூற, எஸ் இங்குதான் இருக்க என்று ரக்ஷிதா ரிப்ளை செய்கிறாள். காலை கட் செய்து விட்டு ரக்ஷிதா கௌஷிக் எதிரில் உள்ள சேரில் அமர்கிறாள். இவ்வளவு நாள் நான் உன் கூடவா கேம் விளையாடிட்டு இருந்தேன் அபி, என் லீடர் நீயா என்று கேட்கிறான் கௌஷிக். இவ்வளவு நாள் நம்ம சித்தப்பாவுடனா விளையாடிட்டு இருந்தோம் என்று ஆச்சரியமாக பார்க்கிறாள் ரக்ஷிதா. அப்போது வெயிட்டர் ரக்ஷிதாவிற்கு ஒரு காஃபியை வைத்து விட்டு போக, நான் இன்னும் சின்ன பாப்பாதான், நான் இன்னும் வளரல, எனக்கு ஒரு கப் பால் கொடுங்க என்று கூற, வெயிட்டரும் ஷியோர் பேபி, எனிதிங் ஃபார் யூ என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ரக்ஷிதா திக்கி திணறாமல் பேசியதை கண்டு கௌஷிக், அப்போ விஜய் கிட்ட இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தானா என்று சந்தேகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது கௌஸ் என்று ரக்ஷி அழைக்க திடீர் என்று மணியை பார்க்கிறான். விஜய் மட்டும் நம்மள இங்க பார்த்தா நம்ம செத்தோம். ஆமா, உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா என்று கேட்டவன் பதிலுக்காக காத்திருக்காமல் அவளையும் தூக்கி கொண்டு லிப்ட் அருகில் செல்ல அங்கே விஜயை கண்டான். ரக்ஷிதாவை அருகில் இறக்கிவிட்டு, உங்க அப்பா லிப்ட்ல ஏற போறான், நான் அவனை மேல போக விடாம சமாளிக்கிறேன், நீ படி வழியா சீக்கிரமா டாப் ஃபுளோர் போயிடு, அவனுக்கு முன்னாடி ரூம்க்கு போ, இல்லனா நாம அவ்வளவுதான் என்றான் கௌஷிக். பிரதர் என்று கத்தியவாறு லிப்டில் நுழைந்த கௌஷிக், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பிரதர் என்று ஏதேதோ பிதற்றிக் கொண்டு விஜயை இரிட்டேட் செய்து கொண்டிருந்தார். டாப் ஃபுளோரை அடைந்தவுடன் அங்கு அபினவ் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருப்பதை கண்டதும் கௌசிக்கிற்கு உயிரே வந்தது போல இருந்தது. மீண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டே உளர ஆரம்பிக்க, விஜய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன உளறிட்டே இருக்க என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அங்கு அமர்ந்திருந்த அபினவ் குழப்பத்துடன், இந்த சித்தப்பாக்கு என்ன ஆச்சு என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறான். மறுபக்கம் தனது அப்பாவையும் சித்தப்பாவையும் காண முடியாத ஏமாற்றத்தில் கையில் இருந்த கார்டை ஸ்வைப் செய்து அவள் தங்கியிருக்கும் ரூமிற்கு செல்கிறாள் ரக்ஷிதா. உள்ளே சென்றவுடன் மம்மி என்று கல்கியை அணைத்துக் கொள்கிறாள். கல்கியும் புன்னகைத்து விட்டு, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே என்று கேட்க, எஸ் மாம் ஐ எம் ஹாப்பி என்று கல்கியின் கழுத்தை கட்டிக் கொள்கிறாள். இருப்பினும் ரக்ஷிதா சிறிது சோகமாக இருப்பதை உணர்ந்தாள் கல்கி. அப்போது ரக்ஷிதா, அம்மா உங்களுக்கு என்னோட அண்ணாவை பார்க்கணும்னா என்ன பாருங்க, ஏன்னா நாங்க ட்வின்ஸ்ல, அப்போ என்னோட அண்ணாவும் என்ன மாதிரியே தான் இருப்பாங்க என்று கூற, அதற்கு கல்கி, அப்படி இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாதான் அப்படி என்று கூறினாள். அதற்கு ரக்ஷிதா, அப்படின்னா என்னம்மா என்று கேட்க கல்கி, கல்கி எக்ஸ்பிளைன் செய்ய அதற்கு அவள், நான் என் அண்ணன் என்ன மாதிரியே இருப்பாங்களோன்னு நினைச்சேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். பிறகு
அம்மா எனக்கு பசிக்குது என்று ரக்ஷிதா கேட்க, 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் என்றாள். கல்கி சமைக்கும் போது அவள் நினைவுகளில் தன் மகனை பற்றி யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்ற எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. ராஜசேகரிடமிருந்து தன் மகனை பற்றிய உண்மையை வாங்குவது அவ்வளவு எளிதானதாக தோன்றவில்லை. ரக்ஷிக்கு டின்னர் கொடுத்து உறங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது ராஜசேகரிடமிருந்து கால் வர, அவருடன் பேசும் மூடில் இல்லாததால் போனை ஆஃப் செய்து விட்டு உறங்குகிறாள் கல்கி. அடுத்த நாள் காலை ரெடியானவுடன் போனை பார்த்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி காலிங் என்று வர புன்னகையுடன் அட்டன் செய்தாள் கல்கி. ஆனால் அத்தையின் குரலுக்கு பதிலாக ராஜசேகரின் குரல் கேட்க, அவர், நீ இன்னும் என்னோட பொண்ணுதானே, இல்லை எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டியா என்று கோபமாக கேட்கிறார் ராஜசேகர். சரி என்ன விஷயம் என்று கல்கி கேஷுவலாக கேட்க, உன் தங்கச்சி கிட்ட பப்ளிக்ல இப்படியா நடந்துப்ப என்று கத்திக்கொண்டே, இத பாரு கல்கி, நீ வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேக்கலனா நீ என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது? நீ என் பொண்ணே இல்லன்னு தலை முழுகிட்டு போயிட்டே இருப்ப என்று எச்சரிக்கிறார். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவ பண்ணதுக்கு இது கம்மிதான் என்று கூறிவிட்டு காலை கட் செய்ய போக, ராஜசேகர், நாங்கதான் உனக்கு தேவையில்ல, உன்னோட ஆண்டியுமா உனக்கு தேவையில்ல என்று கேட்கிறார். பதறிய கல்கி, ஆண்டியா, அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க, அவங்களுக்கு பிரெயின் டியூமர் என்று கூறுகிறார். அப்போது பணத்தாலும் நம்பிக்கையாலும் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஜீவன் தன்னுடைய அத்தை லக்ஷ்மி தான் என்று எண்ணிக்கொண்டே, நான் உடனே கிளம்பி வர என்று காலை கட் செய்கிறாள் கல்கி. தனக்கு பணமும் நம்பிக்கையும் கொடுத்த அத்தைக்கு கல்கி எவ்வாறு உதவ போகிறாள்? கௌஷிக் அது அபி அல்ல, ரக்ஷிதா என்று எப்போது தெரிந்து கொள்வாள்? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் FM இல் மெர்க்குரி பூக்கள் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.